வணக்கம். ஜெம் துளிகள். மத்திய அரசின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என பாஜக ஆளும் மாநில முதல்வர்களுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் பாஜக ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த பாஜக துணை முதலமைச்சர்களுடன் டெல்லியில் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்பட 12 முதல்வர்கள் மற்றும் 8 துணை முதல்வர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவும் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, கதிசக்தி, டிபிடி அமலாக்கம், இ மார்க்கெட் பிளேஸ் உள்பட மத்திய அரசின் முக்கிய திட்டங்களை மாநிலங்களில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து வலியுறுத்தினார். பயிர் உற்பத்தி திறனில் நானோ உரங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பது குறித்து அவர் எடுத்துரைத்தார். மேலும் வணிகம் செய்வதற்கான சூழலை எளிதாக்குவது மற்றும் மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அறிவுறுத்தினார். இளைஞர்கள் அதிக அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பை ஊக்குவிப்பதற்காக சிறந்த வசதிகளை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலங்களவை எம்பியாக இசையமைப்பாளர் இளையராஜா இன்று பதவியேற்கிறார். விளையாட்டு, சமூக சேவை, கலை, இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை மாநிலங்களவைக்கு 12 பேரை நியமன எம்பிக்களாக ஜனாதிபதி நியமிக்கலாம். அதன்படி தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா மாநிலங்களவை நியமன எம்பியாக அறிவிக்கப்பட்டார். மேலும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிய முன்னாள் தடகள வீராங்கனை பி டி உஷா, ஆந்திராவைச் சேர்ந்த திரைப்பட கதாசிரியர் விஜயேந்திர பிரசாத் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு எம்பியாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த திங்களன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் பொது நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் இளையராஜா மாநிலங்களவை எம்பியாக இன்று பதவியேற்க உள்ளார். இதற்காக அவர் நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லி சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பள்ளிகளில் அனைத்து நிகழ்வுகளுக்கும் தலைமை ஆசிரியரை பொறுப்பேற்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. கள்ளக்குறிச்சி சம்பவம் எதிரொலியாக அனைத்து பள்ளிகளுக்கும் 77 வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய சுற்றறிக்கையை பள்ளிக்கல்வித்துறை அனுப்பியுள்ளது. அதன்படி தலைமை ஆசிரியர், முதுகலை ஆசிரியர்கள் உட்பட அனைத்து ஆசிரியர்களும் பள்ளி தொடங்கும் முன்னே வந்துவிட வேண்டும் எனவும், பள்ளியில் மாணவர்களின் சண்டை, சாலை விபத்து, பாலியல் வன்முறை உள்ளிட்ட எது நடந்தாலும் உடனடியாக முதன்மை கல்வி அலுவலருக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும், பேருந்துகளில் வரும் மாணவர்கள் மேற்கூரையில் அமர்ந்து பயணிப்பதை தவிர்க்க மாணவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் ஆசிரியர்கள் பள்ளி வகுப்பறையில் கைபேசி பேசுவதை தவிர்க்க வேண்டும் எனவும், மாணவர்களை எந்த காரணம் கொண்டும் ஆசிரியர்கள் சொந்த வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது எனவும், மாணவர்களுக்கு அவர்களின் மனதை பாதிக்கும் வண்ணம் எந்தவித தண்டனையும் வழங்கக்கூடாது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடக்கிறது என அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மின்கட்டண உயர்வு, சொத்துவரி உயர்வு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட திமுக அரசின் மக்கள் விரோத செயல்களை கண்டித்து அதிமுக சார்பில் கட்சி அமைப்பு ரீதியான அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன்படி மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை தவிர மற்ற மாவட்டங்களில் இன்று அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களை பெரும் அளவில் திரள்வார்கள் என்று கூறப்படுகிறது. உலக அளவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 57.51 கோடியாக அதிகரித்துள்ளது. சீனாவின் வூகான் நகரில் 2019 ஆண்டு கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது கொரோனா வைரஸ் 228 நாடுகள் பிரதேசங்களுக்கு பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் வைரஸ் உருமாற்றமடைந்து பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 57.51 லட்சம் அதிகரித்துள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் 2,38,80,274 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 54,48,61,496 பேர் குணமடைந்துள்ளனர். ஆனாலும் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரை 64,03,131 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆகஸ்ட் 1 தேதி முதல் ஆசிரியர்களின் வருகை செயலி மூலம் பதிவு செய்யப்படும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் இத்திட்டம் நடைமுறைக்கு வரும் என தெரிவித்துள்ளனர். காலை 10 மணிக்குள் செயலியில் வருகையை பதிவு செய்யவில்லை என்றால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தகவல் தெரிவித்துள்ளனர்.
அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த மாத இறுதிக்குள் வெளியாகும் என கல்வித்துறை வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளது. டெல்லியை சேர்ந்த 34 வயது நபருக்கு குரங்கு அம்மை தொற்று உறுதியானதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் குரங்கு அம்மை நோய் பரவாமல் கட்டுப்படுத்துவதற்காக சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் நேற்று அவசர ஆலோசனை நடத்தினர். இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களில் 1/10 இறக்க வாய்ப்பு உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனாலும் முறையான சிகிச்சைகள் மேற்கொண்டால் உயிரிழப்பை தடுக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து வருவோரை கண்காணிக்கும் பணி விமான நிலையங்கள் துறைமுகங்களில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது குரங்கு அம்மை நோய் 75 நாடுகளில் பரவியுள்ளதில் 16,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்க வெளிநாட்டு வீரர்கள் சென்னை வர தொடங்கியுள்ளனர். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையை அடுத்த மாமல்லபுரம் பூஞ்சேரி கிராமத்தில் உள்ள போர்ட் பாயிண்ட்ஸ் ஷெரட்டன் நட்சத்திர விடுதி வளாகத்தில் வருகிற 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த போட்டியில் 187 நாடுகளைச் சேர்ந்த 2,000-க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் களம் இறங்குகிறார்கள். இந்த செஸ் திருவிழாவில் பங்கேற்கும் வெளிநாட்டு வீரர்கள் சென்னைக்கு வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். முதல் அணியாக ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த மடகாஸ்கர் தீவை சேர்ந்த வீரர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான நடுவர்கள் 90 பேர் மாமல்லபுரத்திற்கு வருகை தந்துள்ளனர். இந்நிலையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்க உருகுவே நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த செஸ் விளையாட்டு வீரர்கள் சென்னை வந்தனர். அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் தம்பி சின்னத்துடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே புனித சந்தியாகப்பர் ஆலய திருவிழாவில் 50,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். ராமேஸ்வரம் அருகே வேற்காடு பகுதியில் 480 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான புனித சந்தியாகப்பர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 16ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழாவின் நிகழ்ச்சியாக தினசரி திருப்பலி பூஜைகள் பிரார்த்தனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி நிகழ்ச்சி நேற்று இரவு புனித சந்தியாப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. தேர்பவனிக்கு முன்னதாக மாலை 6 மதுரை புனித ஜபமாலை அன்னை ஆலய பங்கு பணியாளர் மற்றும் வட்டார அதிபர் ஆனந்தம் தலைமையில் சிறப்பு திருப்பலி பூஜைகள் மற்றும் பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேற்றிரவு 9 சாமி சந்தியாகப்பர் மற்றும் மரியாள் மற்றும் தூதர் ஆகிய சாமிகள் மின் அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேரில் ஆலய வளாகத்தை சுற்றி வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 50,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு புனித சந்தியாகப்பரை தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் அருகே திமுக பேரூராட்சி துணைத்தலைவர் வீட்டை அடிப்படை வசதி கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோலாம்பாடி பேரூராட்சி துணைத்தலைவராக இருப்பவர் திமுகவை சேர்ந்த செல்வலட்சுமி. இவருடைய கணவர் கோலாம்பாடி திமுக பேரூர் கழக செயலாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் துணைத்தலைவர் செல்வலட்சுமி வீட்டை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மலையடிவாரத்தில் குடியிருக்கும் தங்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பேரூராட்சி துணைத்தலைவர் செல்வலட்சுமி செய்து தர மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி முற்றுகையிட்டு வருகின்றனர். மேலும் அடிப்படை வசதி குறித்து கேட்டால் முறையான பதில் கிடைப்பதும் இல்லை என்றும் தாங்கள் அதிகாரிகளிடம் முயற்சித்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இந்நிலையில் பொதுமக்களுக்கு ஆதரவாக பூலாம்பாடி பேரூராட்சியில் உள்ள திமுகவின் 11 கவுன்சிலர்களும் அதிமுக கவுன்சிலர் இருவரும் சுயேட்சை ஒருவரும் என 13 கவுன்சிலர்களும் முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இதனால் பூலாம்பாடி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் பேரூராட்சி கூலாம்படி பேரூராட்சியில் அரசடி கிராமங்கிற பகுதியில் மலைப்பகுதியில் வசிக்கிறோம். இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசிக்கிறோம். எங்களுக்கு வந்து கடந்த ஒரு 35-40 வருஷமாக சாலை வசதிங்கிறது அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. எங்கள் பகுதியில் உள்ள வந்து எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாததுனால பள்ளி குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஒரு போக்குவரத்து வசதியே இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே விளையக்கூடிய காய்கறியிலிருந்து நெல் குழம்புலேருந்து பால் குழம்புலேருந்து எதுவுமே வந்து கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து வசதி இல்லை. இந்த கோரிக்கையை முன்வைத்து தான் நாங்கள் வந்து பேரூராட்சி நகர தலைவர்கிட்ட வந்து நாங்கள் கடந்த 5 அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க, இப்போவும் அவங்க தான் இருக்காங்க. இந்த கோரிக்கையை முன் வச்சு தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். எங்களுக்கு வந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரோம், உங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லி தான் எங்ககிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை நம்பி தான் வந்து நாங்கள் மக்களாகிய நாங்கள் வந்து ஓட்டு போட்டோம். இந்த கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் காலையிலேருந்து இப்போ ஈவினிங் வரலையும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கு எந்த விதமான பதிலும் வந்து இதுவரையிலும் எங்களுக்கு வழங்கவில்லை. அதனால் நாங்கள் எங்கள் பகுதியில் உள்ள பெரியவங்களை முன்வைத்து அவங்கக்கிட்ட போய் நின்று பதில் கேட்டோம். அவங்க மூலியமாக தலையிட்டு எங்களுக்கு எந்த விதமான பதிலும் இந்த ஈவினிங் 5-6 வரையிலுமே எங்களுக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கல.
நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடற்கரையில் ஒதுங்கிய ஆளில்லாத மர்ம படகை தஞ்சை சரக ஐஜி நேரில் சென்று பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்காடு கிராமம் முனாங்காடு பகுதியில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ரப்பர் படகு ஒன்று கரை ஒதுங்கி கிடந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த தஞ்சை சரக டிஐஜி கயல்விழி, மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டுகள் ஜவஹர் சுரேஷ்குமார், வேதாரண்யம் துணை போலீஸ் சூப்பிரண்ட் முருகவேல், கடலோர காவல் குழும போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்வராஜ், வேதாரண்யம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுப்ரியா, தாசில்தார் ரவிச்சந்திரன் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள், கடற்படை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று கரை ஒதுக்கி கிடந்த ரப்பர் படகை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து நாகையில் இருந்து போலீஸ் மோப்பநாய் துளி அங்கு வரவழைக்கப்படும் என்றும் காட்டுப்பகுதியில் ட்ரோன் கேமரா மூலம் ஆய்வு செய்தனர். இதையடுத்து அந்த படகை வேதாரண்யம் கடலோர காவல் குழு போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த ஆளில்லாத படகில் வந்தவர்கள் தீவிரவாதிகளா, கடத்தல்காரர்களா அல்லது அகதிகளா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புரசைவாக்கத்தில் மடலம் பாதிக்கப்பட்டவர் போல் சுற்றித் திரிந்த நபரை மனிதாபிமான அடிப்படையில் போக்குவரத்து காவலர் செய்த செயல் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புரசைவாக்கம் பகுதியில் ஒரு வயதான நபர் ஒருவர் சாலையில் உள்ள தடுப்புகளை கீழே தள்ளுவதாகவும் வண்டிகளை கீழே தள்ளுவதுமாக வேப்பேரி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலறிந்து சென்ற போக்குவரத்து காவலர் பாண்டிவேலு அப்பகுதியில் சுற்றித்திருந்த நபர் உடலில் நான்கிற்கும் மேற்பட்ட சட்டைகளை அணிந்து கொண்டும் தலைமுடி, முகம், உடல் முழுவதும் பெயிண்ட் கொட்டி காய்ந்த நிலையில் அருவருக்கத்தக்க வகையிலும் இருந்த நபரை பிடித்து விசாரித்தனர். அப்போது தனது பெயர் கருணாகரன் என்றும் தான் புரசைவாக்கத்தில் உள்ள கரும்பு தோட்டம் ஹவுசிங் போர்டில் வசித்ததாகவும் தற்போது குடும்பத்தார் தன்னை சேர்ப்பதில்லை என்றும் கூறினார். பின்னர் அவருக்கு தேவைகளை பூர்த்தி செய்து தலையில் இருந்த முடிகள் அனைத்தும் அப்புறப்படுத்தி பிறகு கருணாகரனை குளிக்க சொல்லி அவருக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுத்து அறிவுரை வழங்கி அவரது வீட்டில் ஒப்படைத்தார். இந்நிலையில் இந்த செயலை செய்த போக்குவரத்து காவலர் பாண்டிவேலு மற்றும் மற்ற காவலர்களை அப்பகுதியினர் பாராட்டி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோயிலின் 34ஆம் ஆண்டு பூச்சரிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொண்டியில் பழமையான ஸ்ரீ காமாட்சியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் 34ஆம் ஆண்டு பூசரிதல் விழா கடந்த 15ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கி 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான பூசரிதல் விழா நடைபெற்றது. இவ்விழா விஸ்வகுல சமூகத்தாரர்கள் சங்க தலைவர் தொண்டீஸ்வரன் தலைமையிலும் நிர்வாகிகள் முன்னிலையிலும் சிறுவர்கள் உட்பட பெண்கள் என 1000 பேர் பூத்தட்டு மற்றும் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலம் கோயிலில் இருந்து புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் கோயிலை அடைந்தது. பின்னர் அம்மனுக்கு பாலபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள், தீபாராதனை நடைபெற்று நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு பணியில் தொண்டி போலீசார் ஈடுபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த பிள்ளை திருவாசல் கிராமத்தில் பழமை வாய்ந்த புனித சந்தன மாதா ஆலயத்தில் கொடியேற்ற திருவிழா நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த பிள்ளை திருவாசல் பகுதியில் பழமை வாய்ந்த புனித சந்தன மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோயிலின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இதனை காரைக்கால் தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளி முதல்வர் மற்றும் பங்கு தந்தை அந்தோனிராஜ் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பு திருப்பலியினை நடத்தி வைத்தார். முன்னதாக கொடியை ஊர்வலமாக கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. இந்த கொடியேற்ற விழாவில் தக்கலூர் இதயாலய நற்செய்தி குழுவின் இயக்குநரான புளோரின், காரைக்கால் புனித தேற்றரவு அன்னை ஆலய துணை பங்கு தந்தை சின்னப்பன், கிராம தலைவர் ஆரோக்கியதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி புனித சந்தன மாதாவை வழிபட்டனர். உங்கள் அனைவரோடும் சென்னை செங்குன்றம் அருகே அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
கோடிமேடு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெள்ளிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் ராஜேஸ்வரி முனுசாமி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கணபதி ஹோமத்துடன் கொடிகேற்றம், கங்கை திரட்டுதல், கரகம் எடுத்தல், காப்பு கட்டுதல், அக்னி கப்பரை எடுத்தல், கூழ் வார்த்தல், அழகுபானை எடுத்தல் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விரதம் இருந்து காப்பு கட்டிய 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களின் நேர்த்தி கடனை பூர்த்தி செய்தனர். மேலும் பெண்கள் பொங்கல் வைத்து அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ஆலய நிர்வாகிகள் உதயகுமார், பிரகலாதன், ஞானமூர்த்தி, மணி உள்ளிட்ட சுற்று வட்டார பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இத்திருவிழாவை முன்னிட்டு நண்பர்கள் குழு சார்பில் அன்னதானமும் பவர் பாய்ஸ் நற்பணி மன்றங்கள் சார்பில் குளிர்பானங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. அருப்புக்கோட்டை அருகே சரக்கு வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கழுவன் போட்டல் கிராமத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோர் சரக்கு வாகனத்தில் இருக்கன்குடி சென்று சாமி கும்பிட்டுவிட்டு மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அருப்புக்கோட்டை அருகே சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் அதிவேகமாக வந்த கார் ஒன்று சரக்கு வாகனத்தின் பின்புறம் பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் சரக்கு வாகனத்தில் பயணம் செய்த பெருமாளக்கா என்ற பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பயணம் செய்த 13 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மேலும் நதிமாறன், பவித்ரா என்ற 2 குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். விபத்து குறித்து பந்தல்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேவக்கோட்டை ஸ்ரீ கோட்டையம்மன் கோவிலுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருகை புரிந்து அம்மனை வழிபட்டார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஸ்ரீ கோட்டையம்மன் கோவிலில் ஆடித்திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று வருகிறது. தினசரி ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மற்றும் தேவக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் ரமேஷ் ஆகியோர் கோவிலுக்கு வருகை புரிந்து அம்மனை வழிபட்டனர். கோவில் நிர்வாகம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. புதுச்சேரி அருகே ஓடும் பேருந்தில் செல்போன் திருடப்பட்டது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரிக்கு தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அதில் இருக்கையில் அமர்ந்த முதியவர் ஒருவர் தனது கையில் இருந்த செல்போனை சட்டை பாக்கெட்டில் வைப்பதை நோட்டமிட்ட இருவர் செல்போனை திருடியுள்ளனர். இந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதேபோல் சில பேருந்துகளில் செல்போன் திருட்டு நடப்பதாக புகார் எழுந்ததையடுத்து சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ள பேருந்துகளில் போலீசார் சோதனை செய்தனர். இதன் பேரில் செல்போன் திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.